தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தேதி 6 ஆகஸ்ட் 2024. இதுக்கு முந்தின பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம 3 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர் வேளாண்மை முறைப்படி குழி எடுத்து வரப்பு போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 3 வருஷமும் முடிஞ்ச மட்டும் நம்மளால் நீரை நிறுத்திருக்கோம். மழை பெஞ்ச நீரை வெளியே விடாமல் மழை பெஞ்ச நீர்லேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுலேயே உழுது விதைக்கிறது, மழை பெஞ்சு முளைக்கிறது, அதையே நம்ம கையிலே அறுத்து அடித்து நெல்லை வீட்டுக்கு கொண்டு போய் சேமித்து வச்சுட்டு 3 மாதம் கழித்து அவிச்சு காய வச்சு அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கிறது. இப்படி தான் 3 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ 3வது வருஷம் இப்போ நம்ம மழை நீரை தமிழர் வேளாண்மை நம்ம தேர்ந்தது காரணம் இந்த மழை நீர் சேகரிப்பை நல்லா இது பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி ஒரு விருப்பம் இருந்தது வரப்பெடுத்து சின்ன வரப்பாக எடுத்து மழை நீரை நிறுத்திடணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஐயா வந்து அதை இன்னும் ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால நம்ம தமிழர் வேளாண்மை தேர்ந்தெடுத்து வரப்பெடுத்து நீரை நிறுத்திருக்கோம், வெளியே போக விடலை. 1வருஷம் போச்சு, இந்த போன வருஷம் 1வருஷம் கொஞ்சம் நிறையா போயிடுச்சு தண்ணி, வரப்பை உடச்சிக்கிட்டு அவ்வளோ தண்ணி சேகரிச்சிருந்து நல்ல மழை. 1வருஷம் அப்புறம் சரி பண்ணோம் வரப்புகளெல்லாம். 2வது வருஷம் 3வது வருஷம் சரி பண்ணிவிட்டு 3வது வருஷம் அவ்வளோ போக விடலை. கொஞ்சம் கொஞ்சம் போச்சு, நம்ம அடைச்சிட்டோம், வந்து வந்து பார்த்து அடைச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சேகரிச்சிருக்கோம். ஆட இந்த வருஷம் கண்டுகள்லாம் வச்சோம், போன 2023 தென்னை வாழையெல்லாம் வச்சோம். தென்னை ஒரு 45 தென்னை வச்சோம், வாழை கொஞ்சம் வச்சோம். இந்த கொடிக்காய், புளி, புளி, நாவல் இந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் வச்சோம். அடித்த இந்த வருஷம் 2024 மார்ச்சில் அடித்த வெயில், மார்ச் ஏப்ரலில் மிக கடுமையான வெயில், அதில் கண்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறந்துருச்சு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு போர் போட்டு பார்த்துடலாம், 3 வருஷமாக நீர் சேகரிச்சிருக்கோம்ல, மே ஊற்றுல தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு போர் போட்டு பார்த்துடலான்ட்டு ஒரு போர் வந்துட்டு போட்டோம். ஐயா வந்து 30 அடிக்கு மட்டும் போடுங்க, நம்ம வந்து மேலே சேகரமாகற நம்ம இந்த மழை நீர் சேகரிச்சிருக்கோம்ல அது அவ்வளோ தூரத்துக்கு தான் போயிருக்கோம், அந்த நீரை தான் நம்ம எடுக்கணும், மேகூத்து நீரை தான் எடுக்கணும், கீழே உள்ள இதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. கீழே போனால் உப்பாக இருக்கலாம், சவராக இருக்கலாம், அது ஆகும் ஆகாதான் நமக்கு தெரியாது. மே தண்ணி தான் நல்ல தண்ணியாக இருக்கும், மேலே போடுங்க அதான் சரியானது அப்படின்ட்டு 30 அடிக்கு மட்டும் நம்மளை போர் போட வச்சுட்டாங்க. ஐயா சொன்னபடியே 30 அடிக்கு போனால் யாருமே அதுக்கு உடன்படலை, 30 அடிலாம் தண்ணி வராது, வேஸ்ட்டு, காசை போட்டு வீணாக்குற, எங்கள் அப்பாலாம் கூட ஒரு 50 அடி போடுறா, ஒரு 60 அடியாவது போடுறா, 100 அடி போடணும்டா அப்படின்னா, ரமேஷனெல்லாம் கூட 100 அடி போடுவோம், 110 அடி, 210 அடி அந்த மாதிரி போடுவோன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க எல்லோரும். யாருமே இது கொண்டு இன்னொன்று, அதுக்கு முன்னாடியே நான் இந்த கண்டுகளுக்கு, இந்த தென்னங்கண்டுகளுக்கு மண் அணைக்கிறதுக்கு ஜேசிபியில் ஒரு 12 அடி குழி எடுத்து பார்த்தேன் அந்த இடத்துல, அந்த மண் எடுத்து இந்த மண் அணைக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜேசிபியில் இறக்க முடியுமோன்னு கேட்டேன், ஒரு 12 அடி வரை இறக்கலாம்னு சொன்னாங்க. அந்த வரைக்கும் தண்ணி இல்லை அப்போ கோடையில், மண் அணைச்சாச்சு. அப்போ என்ன ஒன்று தெரிஞ்சுட்டா, மே ஊற்றி இல்லை, ஒரு 10 அடி 12 அடி 15 அடி வரைக்கும் தண்ணி இல்லை போல அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு நமக்குமே தண்ணி இல்லைங்கிறது. ஆனாலும் ஐயா சொன்னதுக்காக ஒரு 30 அடிக்கு போர் போட்டோம், யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஒரு 30,000 செலவாச்சு, 23,000 அதுக்கு மிச்சம் எல்லாம் சேர்த்து ஜல்லி அந்த கம்ப்ரெஸரு, அதுக்கு ஒரு 5,000-4,000 ரூபா கேட்டாங்க. 30,000 ஆச்சு 30 அடிக்கு போர் போடுறதுக்கு. 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ போட்டோம், 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ, ஆமாம் இது 10 இன்ச்சு ஞாபகம் இல்லை, 9-10 இன்ச்சு பைப்பு இறக்கியிருக்கோம். 30 அடிக்கு 20 அடிக்கு பார்த்திங்கன்னா ஓட்டை இல்லாத பைப்பு, கடைசி 10 அடி மட்டும் ஓட்டை இருக்கிற பைப்பு, தண்ணி இல்லை. பதிவுகள் எடுத்து நான் போட்டிருக்கிறேன் முன்னாடியே, போர் போட்டிருக்கோம், தண்ணி இல்லை அப்படிங்கிறத, இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தண்ணி இல்லை, கம்ப்ரெஸர் வச்சு ஊதி பார்த்தப்போ தண்ணி இல்லை அப்படிச்சு. இப்போ மே மாதம் ஒரு சின்ன தூரல் மழை, சாரல் மழை மாதிரி பெஞ்சுது, மெஞ்சி கொஞ்சம் ஏதாச்சு, அப்பையும் பார்த்தோம் தண்ணி எதுவும் இல்லை. இப்போ இது ஆகஸ்ட் 2024, இப்போ வந்து ஒரு மழை, இப்போ ஒரு உழவு மழை வந்து பெஞ்சிருக்கு, முந்தா நேற்று பெஞ்சிருக்கு. அதோட இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்குறேன், பார்த்தா தண்ணி தெரிஞ்சுது, காமிக்கிறேன் அதை உங்களுக்கு. இதில் தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதில் தெரியல, இதில் தெரியல, இருட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டில் வச்சு தெரியுமா, இதில் ஃபோன் விழுந்துடக்கூடாது. ஆமாம், எப்போ தெரியும்னு தெரியல, அது நான் பார்க்குறேன், ஃபோட்டோ கட்டாவோட எடுத்து அனுப்புகிறேன். தண்ணி தெரிஞ்சுது. அதோட என்ன பண்ணேன், பக்கத்தில் போயிட்டு இது தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்தேன். தூக்கு சட்டி வாங்கிட்டு வந்து இந்த இங்கே இருக்கிற கொச்சைக்கயிறில் இறக்குனேன், இறக்கி பார்த்தேன், ஒரு 13 அடி 14 அடியில் தான் தண்ணி கிடக்கு தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கல்லை போட்டு தண்ணியை இறைச்சேன், அப்புறம் உள்ளுக்குள்ளே இறக்கி பார்த்தேன்,
கல்லை போட்டு உள்ளே இறக்கி பார்த்தேன். ஒரு 15 அடிக்கு இறங்குது உள்ளே, மேலே ஒரு 13 அடிக்கு எம்டியாக இருக்குது. ஒரு 2 அடி மேலே, எல்லாம் 2 அடிக்கு மண் போயிருக்கா இல்லை தெரியல, அதான் கணக்கு. 2 அடிக்கு மேலே இருக்குது. ஆமாம், 2 அடிக்கு மண் கூட போயிருந்துருக்கலாம். கீழே தண்ணி வந்துருச்சு. இதை குடித்து பார்த்தேன் தண்ணியை, நல்ல தண்ணி, உப்பு இல்லை. அது வந்து பரிசோதித்து பார்க்கணும் அந்த உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. அந்த கருவி வாங்கி பரிசோதிக்கணும். உப்பு இல்லை, நல்லாயிருக்கு, பரிசோதி பார்க்கணும். இப்போ இதில் அடுத்த சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜல்லிக்கடக்கில் இதுக்கிட்ட மழை தண்ணி உளுந்து அது இறங்கியிருக்குமோ, ஒரு குவளையில் நம்ம தண்ணியை ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ரமேஷன்கிட்ட சொன்னேன், அப்புறம் ராணபிரசாட்ட பேசினேன். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, வயல் முழுக்க 4 வயல்லையுமே எந்த இடத்துல போட்டாலும் ஒரு குளத்துக்குள்ளே பைப்பை இறக்கணும்னா குளத்தில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு பைப்பில் தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த 4 வயலில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த 14 அடி 15 அடிக்கு வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது நம்ம வந்து இப்போ இன்னொன்று, இதை நம்ம இது அதுனா நம்ம மோட்ரு, பெட்ரோல் மோட்ரு இருக்குது, தண்ணி பாய்ச்சிற மோட்ரு, ஃபுட் வால்வை இதுக்குள்ளே இறக்கி தண்ணியை அடித்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி இதுக்குள்ளே கடந்துச்சுன்னா 1 நிமிஷத்தில் தண்ணி இழுத்து தள்ளிடும். வயல் முழுக்க தண்ணி இருக்குன்னா அது ஒரு 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ கூட தண்ணி பாயும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நமக்கு தெரியல. இது வந்து நம்ம இது புரிஞ்சுக்கிறதுனா எப்படி சேகரமாயிருக்கு தண்ணி, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிருவோம். அதை இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ இந்த உப்பு தண்ணி எப்படி இருக்குது, உப்பு அப்புறம் அந்த மோட்டரை வச்சு அடித்து பார்த்து எவ்வளோ தண்ணிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். தண்ணி வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். தண்ணி இல்லாத ஒரு இடத்துல தண்ணியை வந்து இது ஐயா வந்து தமிழர் தண்ணியை உருவாக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, ஐயா நீங்கள் உருவாக்கலாம் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லியெல்லாம் எப்படிங்கன்னு நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். இப்போ ஆய்வகத்தில் ஏதோ ஒன்று உருவாக்குறோம், ஏதோ சில ரசாயனங்களை சேர்த்து ஏதோ ஒரு பொருட்களை உருவாக்குறோம். அது உருவாக்குறது உற்பத்தி செய்கிறது, ஏதோ ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. தண்ணியை உற்பத்தி எப்படி அப்படின்னா அது அந்த இதே நமக்கு இதாக இருக்கும். சரி ஐயா சொல்கிறாங்கன்னு நம்ம அதை வந்து பெருசாகலாம். ஆனால் இப்போ வந்து இது உற்பத்தி தானே உள்ளே நிற்கிதில்ல, சேகரமாக தண்ணியை சேகரிச்சிருக்கிறோம். அந்த தண்ணியை சூரியன்கிட்ட இருந்தும் காற்றுல இருந்தும் நம்ம பாதுகாப்பாக கீழே சேகரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ஐயா எனக்கு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஆய்வாக தான் செஞ்சோம். இந்த 30 அடி போர் யாருக்குமே உடன்பாடு கிடையாது. நம்ம முத்துமணி அண்ணன் போடுறதா இருந்தாங்க, அங்கே கிணறு இருந்ததுனால அங்கே போடலை, இங்கே தான் போட்டோம். கூட்டுப்பண்ணையில் 60 அடியில் போட்டோம், அங்கே வந்து உப்பு தண்ணி தான் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு ஆய்வில் ஒரு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். இதை பார்ப்போம், இது வந்துட்டு தொடர்ந்து பதிவுகளில் வந்து பார்ப்போம். தண்ணியில் உப்பு எவ்வளோ இருக்குது, உப்போட அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறது மோட்டர் வச்சு அடிக்கும்போது நான் பதிவு எடுத்து போடுறேன். எவ்வளோ நேரம் தண்ணி வருது அப்படிங்கிறத, தண்ணி வந்திருந்துன்னா இது ஒரு பெரிய அதிசயம்தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மடந்தை, நெடுங்குளம், கௌரிப்பட்டி, சங்கங்கோட்டை இந்த பகுதியில் பக்கத்தில் இந்த கிராமங்களுக்கு நடுவில் இருக்குது இந்த வயல். வந்துட்டு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த வயல் இருக்குது. இந்த இடத்துல மேவூத்திங்க கிணறுகள்லாம் முன்னாடி வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க, தண்ணிகள் வந்து கிடையாது. கிணறுலாம் ஊது போர் போட்டிருக்காங்க பக்கத்தில். அதை சொல்லணும் முக்கியமான தகவல், முன்னாடி கிணறு வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம், கிணறு முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து போர் போட்டு 100 அடி 200 அடியில் போட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம பக்கத்தில் இங்கே கௌரிப்பட்டில் ஒருத்தர், நமக்கு ஈபியில் சார் ஒருத்தர், அவர் வந்துட்டு 330 அடி 350 அடி போட்டு அவருக்கு தண்ணி இல்லை. ஒரு 20-30 சென்ட் பருத்திக்கு பாய்ச்சுற அளவுக்கு கூட அவருக்கு தண்ணி வரல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தண்ணி வரல 330 அடியில். பக்கத்தில் ஒரு அண்ணன் 450 அடியில் பம்ப் செட் வச்சுருக்காங்க, அது ஓடுது. உள்ளது கம்மாக்கி உள்ள சங்கங்கோட்டையில் அது ஓடுது. இந்த பக்கத்து நெடுங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யார்கிட்டையும் அவ்வளோ பெருசாக போர் இல்லை. எல்லாருமே அவங்க நமக்கு பரிந்துரைச்சது வந்து என்னென்னு கேட்டால், சுற்று வட்டாரத்தில் 400-600 அடியில் வந்து தண்ணி இருக்கலாம், 500 அடியில் தண்ணி கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ போடலாம் சொல்லுவாங்க. 500 அடிக்கு நம்ம கேட்டோம்னா ஒரு 500,000-600,000 ஆகும். ஏன்னா இங்கே பெரும்பாலும் மண் தான், பாறை கிடையாது, முழுசுக்கும் இந்த பைப் இறக்கணும், அதனால் செலவு ரொம்ப பிடிக்கக்கூடியது. தண்ணி கிடையாது இங்கே பக்கத்து. இது வந்து தண்ணி இல்லாத இடத்துல போர் போட்டு இப்போ தண்ணி வந்து வந்திருக்கு. இது என்னங்கிறத நம்ம தொடர் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.